இப்போ கள்ளக்குறிச்சி அந்த விடுதிக்கு அவங்க பெர்மிஷன் வாங்கலைன்னு இப்போ அதிகாரிகள் சொல்கிறோம். கட்டி வச்சு உதைக்க வேணாம் அந்த அதிகாரிகளை. தனியார் நிறுவனங்கள் ஒன்றும் அவங்க கல்விக்கு சேவை செய்கிறதுக்காகலாம் வல்லங்க. அவங்களுக்கு அதில் பல பேர் வந்து மணல் அள்ளுறது மாதிரி, கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க, சாராயத்தை சட்டப்படியே காய்ச்சின ஆட்கள், எழுத்து அறிவித்தவன் இறைவன் உங்களுக்கு வாத்தியார் அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் வாத்தியார் ஆசிரியர்கள் வந்து இறைவனாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்கவங்கள்ட்ட நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்வியை பற்றிய அறிவை விட கல்வியை வியாபாரமாக்குவதன் மூலம் பெறுகிற லாபத்தை பற்றிய அறிவு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். அன்றைக்கு அங்கே வந்து ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டதாகவும், அந்த விழாவுக்கு இந்த பெண், இந்த குழந்தை என்ன, அவளுக்கு என்ன வயசு, குழந்தையை இழுத்து கொண்டு போயிருக்காங்க, அவளுக்கு வந்து வலுக்கட்டாயமாக மது ஊட்டப்பட்டு இருக்கிறாள் என்கிற செய்தியெல்லாம் வருது. இவ்வளவு நடந்த பிறகுதானுங்க நீங்கள் கோர்ட்டை தலையிட்டு இருக்கீங்க. கோர்ட்டு அப்பவும் என்ன சொல்லுது, இந்த வன்முறையை பற்றி பக்கம் பக்கமாக பேசுது. வன்முறை தவறு. எனக்கு தமிழக காவல்துறையும் சரி, நீதிமன்றமும் சரி, ஈவன் மீடியா மேலே கூட எனக்கு கோபம் இருக்கு. சார், கள்ளக்குறிச்சியில் ஒரு மரணம் நடந்துச்சு, அந்த மரணம் தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்வை எப்படியாக இருக்கிறது? இல்லை இல்லை, நீங்கள் தனியார் நிறுவனங்கள் ஒன்றும் அவங்க கல்விக்கு சேவை செய்கிறதுக்காகலாம் வல்லங்க. அவங்களுக்கு அதில் பல பேர் வந்து மணல் அள்ளுறது மாதிரி, கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க, சாராயத்தை சட்டப்படியே காய்ச்சின ஆட்கள், வேறு சில நபர்கள்லாம் அதில் இருந்த பணத்தை எல்லாம் இதில் நான் எல்லாத்தையும் நான் அப்படி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இவர்கள் எல்லாம் பல பேர் இந்த கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்கவங்கள்ட்ட நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்வியை பற்றிய அறிவை விட கல்வியை வியாபாரமாக்குவதன் மூலம் பெறுகிற லாபத்தை பற்றிய அறிவு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். அதை பற்றிய சிந்தனை தான் நிறையா பேர்கிட்ட இருக்குது. எனவே இது வணிகமயமான பிறகு நீங்கள் கல்விக்கூடங்கள் ஒரு புனிதமானவை, எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்பது எங்கே உங்களுக்கு ஏன் அதை சொல்கிறாங்க? எழுத்து அறிவித்தவன் இறைவன் உங்களுக்கு வாத்தியார் அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் வாத்தியார் ஆசிரியர்கள் வந்து இறைவனாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து அவங்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்கணும். நீங்கள் சம்பளம் கொடுக்கறது இல்லையே, நேரம் காலமெல்லாம் கிடையாது, அந்த ஸ்டாஃபு கிடையாது, இதெல்லாம் நடக்குது. இந்த பின்னணியில் தான் நீங்கள் என்னென்னா, கல்வி நிறுவனங்கள் தனி உடைமையாக இருக்கிற போது அவங்க ஏராளமான, இப்போ கள்ளக்குறிச்சி அந்த விடுதிக்கு அவங்க பெர்மிஷன் வாங்கலைன்னு இப்போ அதிகாரிகள் சொல்கிறோம். கட்டி வச்சு உதைக்க வேணாம் அந்த அதிகாரிகளை. விடுதி நடத்துகிற போதே இது எங்கெங்கே விடுதி நடக்குது நடக்கலைன்னு பார்க்க மாட்டாங்களா? அதிகாரிகளுக்கு வேறு என்னத்துக்கு சம்பளம்? அப்போது நீங்கள் அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த மாதிரியான நிறுவனங்கள் அவன் கட்டிட்டான்னா அவனுக்கு அரசியல் செல்வாக்கு வருது, பலரும் போய் அவன்கிட்ட டொனேஷன் வாங்குகிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து இதை வந்து கண்ணும் காணாமல் இருக்காங்க. நம்பர் ஒன், எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கட்சி சிபிஐ சிபிஎம் ரெண்டும் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தில் பண்ணியிருக்காங்க கடந்த காலத்தில். ஆனால் யாருமே அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஆக்சுவலாக மற்றவங்க அதிகாரிகள்லாம் கண்டுக்கிறது இல்லை, தொடர்ச்சி தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் எனக்கு தமிழக காவல்துறையும் சரி, நீதிமன்றமும் சரி, ஈவன் மீடியா மேலே கூட எனக்கு கோபம் இருக்குது. இப்போ சமீப காலமாக என்னென்னா, வன்முறை நடந்துருச்சுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு நடந்த பிறகுதானுங்க நீங்கள் கோர்ட்டை தலையிட்டு இருக்கீங்க. கோர்ட்டு அப்பவும் என்ன சொல்லுது, இந்த வன்முறையை பற்றி பக்கம் பக்கமாக பேசுது. வன்முறை தவறு. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த வன்முறைக்கு முன்னால் நடந்த அந்த மாணவியின் மரணம் குறித்து காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்ததா? நீங்கள் வன்முறை நடந்த பிறகுதான் டிஜிபி போகிறாரு. டிஜிபியினுடைய பேச்சுக்களில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இன்சென்சிட்டிவாக கடந்த காலத்தில் அந்த மாவட்ட நிர்வாகம் இருந்திருக்கு. டிஜிபினா அவர் அடுத்து போன பிறகு பார்க்குறாங்க. ஆனால் இப்போவும் நான் என்ன பார்க்குறேன், அதில் இருக்கிற யாரையாவது கைது பண்ணியிருக்காங்களா? இதுவரை அவருடைய அந்த தாளாளருடைய பையன், தாளாளருடைய தம்பி எங்கே இருக்காங்க? அவங்க பெற்றோரும் அட்வொகேட்
இப்போ சங்கரசுப்பும் என்ன சொல்கிறாங்க, அந்த குழந்தையினுடைய மார்பு கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதெல்லாம் வெளியே வர மாட்டேன்னு? நீங்கள் ஆரம்பத்தில் அறம் ஆன்லைனில் வந்திருக்க கட்டுரையில் அவர் சாவித்ரி கண்ணன் என்ன சொல்கிறாரு, தந்தி டிவியில் வந்த அந்த நியூஸ் கிளிப் அந்த இதை எடுத்து போட்டிருக்காரு, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காரு. அன்றைக்கு அங்கே வந்து ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டதாகவும், அந்த விழாவுக்கு இந்த பெண் இந்த குழந்தை என்ன, அவளுக்கு என்ன வயசு, குழந்தையை இழுத்து கொண்டு போயிருக்காங்க, அவளுக்கு வந்து வலுக்கட்டாயமாக மது ஊட்டப்பட்டு இருக்கிறாள் என்கிற செய்தியெல்லாம் வருது. அப்போ இந்த மாதிரியான விஷயத்தில் தமிழக அரசு இன்னும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் நீங்கள் காவல்துறை, நிர்வாகம், அதே போல் வந்து நீதித்துறை, ஏன் நான் என்ன கேட்குறேன், என் மகளுடைய மரணத்தின் மீது சந்தேகம் இருக்கிறது, எங்கள் சைடிலேருந்து ஒரு டாக்டர் இருக்கணும்னு கேட்குறதுனால நீதித்துறையினுடைய எந்த மாண்பும் இங்கே குறைஞ்சி போயிடும். எதுக்காக அதை அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க? எல்லா கேஸ்லையுமே எல்லோரும் கேட்குறாங்க. இப்போ நீதிமன்றம் உட்பட எல்லாருமே இப்போ என்னென்னா, ஏதோ வன்முறையை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க. கரெக்டாக வன்முறை தப்பு தான், எல்லாரும் தண்டிக்கப்படணும் தான். நான் என்ன கேட்குறேன்னா, கமிஷன் அதிகாரிகளுக்கு மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கும்போது கமிஷனுக்காகவும் உன்னை செஞ்சதுக்காகவும் எடுப்பீங்க, உன்னை செய்யாததுக்காகவும் எடுப்பீங்க. இந்த காலத்தில் செய்யாமல் இருந்த அதிகாரிகள் யார்? நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா நீங்கள்? நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கா? ஆனால் இதில் மட்டும் நீங்கள் கட்டாயம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னோன்னா அவங்க வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டாங்க. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, அவங்க சில காங்கிரீட்டான உறுதியான சில தகவல்களை அந்த அம்மா சொல்கிறாங்கல்ல, அப்போ தன் தரப்பு ஒரு மருத்துவர் இருக்குங்கிறத நீதிமன்றம் எதற்காக நிராகரிக்க வேண்டும்? எனக்கு அது ஒன்றும் புரியவே இல்லை. நீங்கள் இப்போ நிராகரிச்சுட்டு நாளைக்கு வந்து இந்த இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டால் யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எனவே இந்த விஷயத்தில் தமிழக அரசாங்கம், தமிழக காவல்துறை, அதே போல் கல்வித்துறை, நீதிமன்றம், இவை எல்லோரும் ஒரு பெண் குழந்தையோட பிரச்சனை இல்லை. ஏழு பேர் இறந்துருக்காங்கன்றாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த ஏழு பேர் இறந்தபோது எங்கே இருந்தீங்க நீங்கன்னு கேட்குறேன். இது அதிகாரிகளுக்கு ரிப்போர்ட் ஆகாமல் இருந்திருக்குமா, இல்லை போலீஸுக்கு ரிப்போர்ட் ஆகாமல் இருந்திருக்குமா, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? எனவே அடிப்படையில் இந்த மாதிரி பணம் படைத்தவர்கள் அவர்கள் ஒரு வியாபாரம் நடத்துகிற போது அவங்களுக்கு அடியில் நசுங்கிறது குழந்தையா, அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. எனவே இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அரசாங்கங்கள் இதை வந்து அரசு பள்ளிகளாக மாற்றுவதற்கு முயற்சிக்கணும். இப்போ நீங்கள் தமிழக அரசாங்கம் வந்து 7.5% இடஒதுக்கீடு அறிவிச்சிருக்கு, நடைமுறையில் இருக்குல்ல. நான் என்ன கேட்குறேன், அதில் உதவி பெறும் கல்லூரிகள் சேராது. நீங்கள் ஏற்கனவே பள்ளிகள் இருந்தால் அரசாங்கம் புதுசாக பள்ளிக்கூடம் துவங்காது, அந்த இடத்துல அரசு பள்ளிக்கு யார் போவா? எனவே இதெல்லாம் ஒரு அரசு பள்ளிகளில் படிப்பவர்களுக்கு இந்த சலுகை இவ்வளவுன்னு சொல்லிட்டு போதுமான அரசு பள்ளிகள் இல்லைன்னா அதுவே பெரிய பிரச்சனை. எனவே அரசு, அது ஒன்றும் சாதாரணமான விஷயம்னு நான் நினைக்கல, தமிழக அரசாங்கத்தோடு தமிழக அரசியல் கட்சிகள்லாம் ஒத்துழைச்சு சேர்ந்து நின்று தனியார் பள்ளிக்கூடங்களை அரசு பள்ளிக்கூடங்களாக, அரசு கல்லூரிகளாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடணும், அல்லது அரசின் கட்டுப்பாடு இன்னும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கணும். நீங்கள் இந்த மாதிரி அரசு கல்லூரியில் பள்ளிகளில் ஒன்று நடந்தால் உடனடியாக அது வெளியே வந்துருது தானே, ஆனால் ஏன் தனியார் பள்ளியில் வரமாட்டேன்னு? பணத்தால் வாயை அடைக்கிறார்கள். அப்படித்தான் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அந்த கலவரத்துக்கு காரணமானவர்கள் சிபிஎம்னுடைய ஸ்டூடெண்ட் விங்கும் உமன் விங்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தான் காரணம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அங்கே வந்து இன்னொரு சாதி கட்சி தலைவர்கள்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்போடு அவருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஒரு பக்கம் திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் பணம் வாங்கிட்டதாக வந்து ஒரு இது வந்து போயிட்டுருக்கு. இந்த கலவரத்தை பண்ணதுக்கான காரணம் யார்? ஏன்னா எஸ்எஃப்ஐ வந்து ஆரம்பத்தில் இருந்தே அங்கே வந்து போராட்ட களத்தில் வந்து இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கலவரத்தை அன்னைக்கு அவர்களை காணுமே, அவர்களுடைய கொடிகளை காணும், அவ்வளோ பரபரப்பாக பேசப்படலை. ஆனால் பிஜேபி பேட்டி கொடுக்கும்போது ஒரு பத்திரிகைக்காரர் கேட்குறார், இந்த மாதிரி எஸ்எஃப்ஐ வந்து போஸ்ட் அடிச்சிருக்கே அப்படின்னு கேட்டால் அதுவும் கணக்கில் எடுக்கப்படும் அப்படின்றாங்களே. இதெல்லாம் மட்டும் மும்முரம் செலுத்தக்கூடிய இந்த காவல்துறை ஏன் முன்னாடியே இந்த கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அப்போ ஒரு விஷயங்கள்லாம் பார்க்காம நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களா இருக்கும்னு சஸ்பெக்ட் பண்ணுறது எப்படி செய்யறது? ஒன்று என்னன்னா, சிபிஎம்முக்கு கலவரத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை.
ஆனால் போராட்டங்கள் நடத்துவான், தேவைனா இன்னும் தீவிரப்படுத்துவான், இன்னும் தேவைனா தமிழகம் முழுவதும் கொண்டு போவான். என்ன நீங்கள் வந்து போராடுறவங்கள கலவரக்காரர்கள் வேறு ஆட்கள் இருப்பாங்க, நான் கலவரம் பண்ணுறதுக்காக இருக்கிறது இல்லை, ஸ்டூடெண்ட் விங்கு இந்த 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 கலவரத்துல எல்லாம் அதை ஈடுபடாது, ஆனால் போராட்டத்தில் ஈடுபடும், கடுமையான போராட்டத்தில் ஈடுபடும். நாங்கள் என்ன யார் வீட்டுக்கு முன்னால் நின்று எஸ்எஃப்ஐ ஆட்கள் யாரும் யூரின் பாஸ் பண்ணாங்கன்னு ஏதாவது கேஸ் இருக்கா என்ன? ஒரு குறைஞ்சபட்ச நியாயம் வேண்டாம். போஸ்ட் அடிக்கிறது இந்தியாவில் எப்போ அல்லது தமிழ்நாட்டில் எப்போ சட்டவிரோதம் கொண்டு வந்தாங்க, என்ன கணக்கில் எடுக்க போகிறாரு? ப்ராப்ளம் என்னன்னா நீங்கள் உங்கள் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு உங்களுக்கு தெரியலையா? ஒரு மாணவி மரணம் உடனடியாக வந்து இதில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா இல்லை இன்டெலிஜென்ஸ் சொன்ன பிறகும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காத உயர் அதிகாரிகளா என்கிற கேள்வி இருக்கா இல்லையா? இவ் ஏங்க இது என்ன ரகசியமாக திரட்டினதா? அது வாட்ஸ்அப்பில் சொன்னாங்க எல்லாரும் உடனே கூஞ்சிட்டாங்க. இல்லை நீங்கள் சிம்மரிங் ஆங்கர்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது மனசில் அழுத்தி இருக்கக்கூடிய கோபம் அதிகமாக ஏதாவது ஒரு சமயத்தில் வெளிப்படும். நீங்கள் ஏன் தினசரி நடக்கலைன்னு கேட்காதீங்க. தினசரி இந்த கோபத்தை வெளிக்காட்டுறவங்க கூட நார்மலாகிடுவாங்க. அது வர மனசில் அடக்கியே வைத்திருக்கக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய கோபத்தை முன்வைப்பார்கள். நான் கலவரம் நியாயம்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் வந்து எது குக்கர் ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் ஸ்டீம் போகிறதுக்கு வழியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? குக்கரினுடைய மேல் பகுதி பறந்து ஓடும், மூடி அதில் பக்கத்தில் இருக்கவங்க முகத்துலலாம் அடிக்கத்தான் செய்யும். நீங்கள் ஒன்று ஐயோ இப்படி கெட்டுப்போச்சேன்னு சொல்லாதீங்க. ப்ரெஷரு நீங்கள் ஜனநாயகத்தில் டிசன்ட் என்பது, மாற்று கருத்து சொல்வது என்பது, போராடுவது என்பது, எதிர்த்து நிற்பது என்பது, அநீதிக்கு எதிராக போராடுவது என்பது உண்மையில் இந்த அந்த அந்த சமயத்தில் இவங்கெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுருங்க, இது நடந்திருக்குமா? நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு தானே நடக்குது. நாலு நாள் அஞ்சு நாள் இருக்கும்போது நீங்கள் அதை கேட்டிங்களா? எங்க நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு மாற்றம் எப்படிங்க நடக்குது? அந்த குழந்தை மது புகட்டப்பட்டிருந்தால் என்கிற செய்தி முதல்ல எப்படி வந்தது? ஏன் இப்போ உங்களால் கண்டுபிடிக்க முடியல? அந்த நபர்கள் ஏதோ வெளிநாட்டுக்கு கூட ஒருத்தர் போயிட்டு தான் சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாதா இப்படி நடக்கணும்? உங்களுக்கு தெரியாது குற்றம் நடந்த அன்றைக்கு சம்மந்தப்பட்ட நபர் இங்கே இருந்திருக்கார், மரணம் அந்த குழந்தையினுடைய மரணம் நடந்த அன்றைக்கு பிறகுதானே போயிருக்காரு, அதுவே ஒரு சஸ்பிஷனை ஏற்படுத்தலை உங்களுக்கு. எனவே உட்கார்ந்துட்டு நீங்கள் இப்படி இந்த கலவரம் நடந்துருச்சு அதை தேடுறங்கிற, இப்போவும் கலவரத்தை முன்வைத்து இந்த மரணத்துக்கான அடிப்படையான காரணம் என்னவென்பதை மறைத்து பேசுகிறார்களோ என்கிற சந்தேகம் இருக்குது. அதிகாரிகளை தமிழக அரசு கரெக்டாக கண்காணித்து உரிய முறையில் மரணத்தையும் இதற்குரிய முக்கியத்துவத்தோடு விசாரணிக்கணும், அதுக்கான காரணத்தையும் என்று சொல்ல விரும்புகிறேன்.